நடப்பு நிதியாண்டுக்கான பட்ஜெட் 2023 தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யப்படும் கடைசி பட்ஜெட் இதுவாகும். இதனால் நடுத்தர மக்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த பட்ஜெட் அறிக்கை சாமானியர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தற்போதைய அரசின் கடைசி முழு நேர பட்ஜெட் ஆகும். ஆக இந்த பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்பு என்பது மிக அதிகமாகவே இருக்கிறது. சாமானிய மக்கள் தொடங்கி தொழில்துறை சார்ந்தவர்கள் என பல தரப்பினர் மத்தியிலும் பலத்த எதிர்பார்ப்புகள் நிலவி வருகிறது. குறிப்பாக நடுத்தர வர்க்கத்தினருக்கு வாழ்வாதாரத்திற்கான வாய்ப்புகளை வழங்க உற்பத்தி, தொழில்நுட்பம் மற்றும் உட்கட்டமைப்பு துறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் வேலை வாய்ப்பினையும் அதிகரிக்க முடியும். இது சாமானிய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே சமயம் மத்திய அரசு உணவு, எரிபொருள், உரங்களுக்கு வழங்கும் மானியத்தினை குறைக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து சர்வதேச அளவில் நிலவி வரும் மந்தநிலைக்கு மத்தியில் மத்திய அரசின் நிதி பற்றாக்குறையானது நவம்பர் மாத இறுதியிலேயே 59% அதிகரித்துள்ளது. இது மூலதன செலவினங்களை குறைக்க வழிவகுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது வரி அல்லாத வருவாயும் குறையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜன திட்டத்தினை நிறுத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. December 2022 வரையிலான இதனுடைய செலவு 3.91 லட்சம் கோடி ரூபாய் ஆகும். இந்த திட்டத்தினை நிறுத்தினால் அரசு பெரும் தொகை மிச்சமாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிகிறது. வரும் ஆண்டில் உணவு மானியம் சுமார் 2.3 லட்சம் கோடி ரூபாயாக எதிர்பார்ப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது கடந்த March 2022 வரையிலான காலகட்டத்தில் 2.7 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது. நடப்பு நிதியாண்டில் அரசு உரங்களுக்கான மானியமாக 2.2 லட்சம் கோடி ரூபாயாக கணக்கிட்டுள்ளது. இது பட்ஜெட்டில் 1 லட்சம் கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டது. இது நடப்பு நிதியாண்டில் 1.2 முதல் 1.5 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கச்சா எண்ணெய்க்கான மானியமும் குறைக்கப்படலாம் என தெரிகிறது. இந்தியாவிடம் மொத்த பட்ஜெட்டில் 1/8 செலவிடப்படுகிறது. இந்த நிதியாண்டில் இந்திய பட்ஜெட்டில் 39.45 லட்சம் கோடி ரூபாயாக அரசு செலவிட திட்டமிட்டுள்ளது. இது தவிர இயற்கை எரிவாயு, மற்ற மூலதனங்கள், சமையல் எரிவாயுக்கான மானியங்களும் குறைக்கப்படலாம் என தெரிகிறது. எரிபொருள் மீதான மானியம் 6517 கோடி ரூபாயாக சரிவை காணலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது கடந்த ஆண்டில் 38455 கோடி ரூபாயாக இருந்தது. ஆக மொத்தம் நடப்பு நிதியாண்டில் மானிய தொகை மதிப்பானது 3,17,866 கோடி ரூபாயாக குறையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. உரங்கள் மீதான மானியமும் 25% குறைந்து 1,05,222 கோடி ரூபாயாக குறையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் பல தரப்பினரின் முக்கிய எதிர்பார்ப்பாக இருப்பது சுகாதாரத்துறை மற்றும் கல்வித்துறை. இதற்கு அதிக ஒதுக்கீடுகளை செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகள் இருந்து வருகிறது. இது சாமானியர்களையும் நடுத்தர மக்களையும் பாதுகாக்க உதவும் என்பதோடு ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் பாதுகாப்பு அளிக்கும். இந்த பட்ஜெட் 2023 அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.